ஏதோ நடுவில் வந்து படித்தேன். ப்ரெசண்டில் இருக்கிறவனை நோண்டுனா மனதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ். சரி ஓகே, அடுத்த கேள்வி கூட போ, வரும்போது ஞாபகப்படுத்துறேன், வரும்போது ஞாபகப்படுத்து. ஓகே, வைரதேகி ஏன் உடம்புக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப தேவைன்ட்டு இல்லை, எது இப்போ சித்தர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மனிதனுக்கு எல்லாம் மாயை தான், தற்கொலை பண்ணிட்டு சாக முடியாது இல்லை. அப்போ நம்ம உடம்பை வந்து கண்ட உணவு புழக்கங்கள்னால கெடுத்து வச்சிருக்கோம். அதில் அந்த அமிர்தம் வள்ளலார் வந்து அமிர்தம் சொல்கிறாரு, தீநீர்னு வந்து சொல்கிறாரு. சஞ்சீவினி வைரதேகி ரெகுலராக எடுக்கும்போது நமது உயிராற்றலை அதிகப்படுத்தும், உயிர் சக்தியை அதிகப்படுத்தும், தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும், பிராணசக்தியை சீர்படுத்தி கொடுக்கும், இடகலை பிங்களை வந்து சரிப்படுத்தி கொடுக்கும், சமன்பாடு செய்து கொடுக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உடம்பிற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ராஜ உறுப்புகளை பலப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி உடலுக்கும் மனதிற்கும் ஒரு மாபெரும் மருந்தாக இந்த ஜீவ சஞ்சீவினியும் வைரதேகியும் வந்து பயன்படுது. சிறப்பு. அன்பின் சக்தி என்ன அப்படின்றத அதான் சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். அன்பின் சக்தி என்பது என்ன அப்படின்னா, எத்தனையோ நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தாலும் கூட மொத்த நெகட்டிவ் எனர்ஜி நீ முன்னாடி நிறுத்திரு. நான் கருணையே ரூபமா இருக்கேன், எந்த உயிர்கள் மேலேயும் தீங்கு நினைக்காம நான் இருக்கேன்னா, அத்தனை உயிர் எனக்கு ஒன்னா சேர்ந்து, அத்தனை நெகட்டிவ் எனர்ஜி ஒன்னா சேர்ந்தா என்னை அழிக்க முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு பவரே வேணாம், நான் அன்பா இருக்கேன்ற ஒரு விஷயம் போதும். இது எப்படின்னா, டே என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடான்ற மாதிரி அன்பாக இருந்தால் அவன்தான் இறைவன், இதனாலதான் அன்பே சிவம். நாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், சும்மா படிச்சுட்டு சூப்பரா இருக்குன்னு ஸ்டேட்டஸ் வச்சா மட்டும் போதாது, அன்பே சிவம்னா என்னன்னு உணரணும்ல. அன்புதான் சிவம், அன்புதான் கடவுள். அன்பாக இருக்க 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 உங்கள் ஊன் வந்து உருகும், உள்ளொளி பெருகும். இந்த அன்பு அதிகரிக்க 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 தவம் செய்து கிடைக்காத ஆற்றலும், சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்காத ஆற்றலும், சித்தர்களுக்கு கிடைக்காத ஆற்றலும் ஒருவன் அன்பாக இருந்தால் கிடைத்துவிடும். ஏன்னால் அன்பிற்கு தான் அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. சும்மா வாய்கிலேயே அன்புன்னு மட்டும் சொல்லிட்டு மனசுல பூரா வெஞ்சின்ஸ் பழி வாங்கும் எண்ணம் பொறாம குணத்தை வச்சிருந்தோம்னா அதுக்கு பேர் அன்பு கிடையாது. உண்மையாகவே ஒருவன் அன்பின் ஸ்வரூபமாக இருக்க வேண்டும். ஓகே, சோ அந்த அன்பாக இருக்கும் போது ஒருவனுக்கு மாபெரும் ஆற்றல் என்பது கிடைத்து விடுகிறது. கொஞ்ச நெஞ்ச ஆற்றல்லாம் கிடையாது. அதான் சொல்றேன், மொத்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் நீ ஆப்போசிட் நிப்பாட்டி வச்சு, நீ அன்பா இருக்கிற ஒருத்தனா இருந்தா மட்டும் போதும், எதுவும் உன் பக்கத்துல நெருங்காது. ஏன்னா நீ இறைவனா இருப்ப, அந்த இடத்துல அருட்பெரும் ஜோதியா இருப்ப. அருட்பெருஞ்சோதி முன்னாடி மத்ததெல்லாம் தலை வணங்குமா இல்ல அழிக்க நினைக்குமா? அருட்பெருஞ்சோதி பக்கத்துல போக முடியுமா யாராவது? மெயினான இடத்துல கை வச்சிருக்க, நீ அதாவே மாறிடுற. நீ தவம் பண்ணா அருட்பெருஞ்சோதியாவோட அருள் கிடைக்கும், நீ அன்பா இருந்தா நீ அருட்பெருஞ்சோதியாவே ஆகுற. புரியுதா உனக்கு? புரியுது. நான் தவம் செய்தால் எனக்கு இறைவன் கருணை காட்டுகிறான், இதை வச்சுக்கணும் கொடுக்குறாரு. ஆனாலும் நீ தவறான பாதையில் போவதற்கு வாய்ப்பு உண்டு. அன்பாக இருப்பான் தவறான பாதையில போவதற்கு வாய்ப்பு இல்லை. அவன் அருட்பெரும் ஜோதியாகவே மாறிவிடுகிறான், அதாவே மாறிடுறான். இப்ப தவம் பண்ணி பவர் கிடைக்கிற ஒரு சில பேர் ஏன் தெரியுமா தொட விட மாட்டாங்க? ஏன் தொட விட மாட்டாங்கன்னா, நான் சேர்த்து வச்சிருக்கேன், பவர் இருக்கு, அவங்களுக்கு இருக்கும் ஏதோ ஒரு பவர். தொட்டா எடுத்துப்பான்ற கால்குலேஷன் இருக்கும், தொட்டா எனர்ஜி போகத்தான் செய்யும். இது தவத்துல நம்ம போடக்கூடிய கணக்கு வழக்கு. அன்புல இருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தொட்டா தொட்டுட்டு போட்டுன்னு நினைப்பான். ஏன்னா அப்படிப்பட்ட எனக்கு எனர்ஜியே போயிட்டு அவன் அன்பா என்ன தொடணும்ட்டு வரான். தொடும் போது தொடட்டுமே, அவன் அன்பா தொடணும்னு வரவனே நான் எப்படி நான் என்ன தொடாதறான்னு தள்ளி விட முடியும் எனக்கு அப்படின்றப்போ, இப்ப அருட்பெருஞ்சோதி வந்துடுறாரு. இப்போ குறையாது உனக்கு, இது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தொட்டா போயிடும், காலில் உளுந்தா உறிஞ்சிடுறாங்க, இதை பண்ணா உறிஞ்சிடுறாங்க, பாத்துக்கிட்டே இருந்தா. அப்போ ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில யோகிகள் ஒரு சில பேரோட காமனா படுத்து தூங்க மாட்டாங்க. ஏன்னா நைட்டு தூங்கும் போது கிளென்ஸ் ஆகும், அவங்களோட ஆத்மாவும் சேர்ந்து கிளென்ஸ் ஆகும். இவங்களோட ஆன்மா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை பண்ணும். ஒரு ஆன்மா சுத்தம் ஆயிருச்சுனாவே பக்கத்துல எந்தெந்த ஆன்மா இருக்க எல்லா ஆன்மாவையும் அது கிளென்ஸ் பண்ணி விட்டுரும். அப்போ நீங்க அதுக்கு பெருமைப்படணும், சந்தோஷப்படணும், ஒரு உயிர் சரியாகுதுன்னு. அந்த என் பவர் போயிருச்சுன்னா நினைச்சிட்டேன்னா நீ எப்படி, நீ எனக்கு புரியலையே, இது எந்த விதத்துல சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும், எந்த விதத்துல சரியான குரு, எந்த விதத்துல சரியான வழிகாட்டி. அன்பு என்ன சொல்லுது, அந்த உயிரை சேர்ந்து சரியாட்டும் சொல்லுது. அவன் குலகாரனா கூட இருக்கட்டும், அவன் கூட ஒரு நைட்டு படுத்து தூங்கும் போது என்ன ஆகுறான், அந்த பாடியில இருக்கக்கூடிய உன்னுடைய கதிர்கள் உன்னுடைய கதிர்வீச்சுகள் போய் அவனை சரி பண்ணுது அப்படின்றப்போ, அது எப்பேற்பட்ட ஒரு நிலை, அவனை சரி பண்ணுது, அவன் சரியாகிறான்ல, அந்த கர்ம வினை மாறுது இல்ல, அதுக்கு நீ சந்தோஷம்லாம் படணும். இப்ப பாரு, இதனாலதான் பல பேர் வந்து உச்சகட்ட நிலை அடைய முடியாது. காரணம் தான் தொடு எனர்ஜி போகட்டும், போகாது, ஊற்றாக மறுபடியும் வந்துடும். இதனாலதான் இறக்கிற கிணறு ஊறும்னா, இறக்கிற கிணறு எப்படி ஊறும், மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லுது, மொத்தத்தையும் அள்ளி கொடுத்துட்டா போயிடும், அதனால கொடுக்க மாட்டேன்னு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுது, உண்மைதான். அப்ப நீ உங்ககிட்ட இருக்கிறத மட்டும் வச்சுட்டு சாக வேண்டியதுதான். இறச்சுக்கிட்டே ஊறும், அது தீந்து போனாலும் ஊறும்னு யார் சொல்றா, இறைவன் சொல்றாரு. நீ இந்த மேத்தமெட்டிக்ஸை கேப்பியா, டீச்சர் சொன்னதை கேப்பியா, மாஸ்டர்கள்லாம் ஹெட் மாஸ்டர் சொன்ன அருட்பெருஞ்சோதி சொல்றதை கேப்பியா? அருட்பெருஞ்சோதி என்ன சொல்லுது, குடு அள்ளி அள்ளி குடு, எதுவும் உனக்கு குறையா, நானே உன் பின்னாடி நிக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு கேக்குறாரு.
சகட்டுமேனு அடிச்சு விடும், ஒன்னும் ஆகாது, ஒன்னும் தப்பு இல்லை.